இன்று முதல் மீண்டும் ஆரம்பமாகும் பெட்ரோல் டீசல் விநியோகம். அனைத்து கட்சி அரசாங்கத்தை அமைக்க சஜித் தரப்பு அழைப்பு. கோட்டாபய அங்கிருக்கிறார். வெளிநாட்டில் இருந்து கிடைத்த தகவல். பரபரப்பான நிலையில் இலங்கை, நாளை தீர்மானம் மிக்க கூட்டம். ரணில் வெளியிட்ட விசேட அறிவிப்பு. ஐஓசி எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு எரிபொருள் விநியோகம் இன்று முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக லங்கா ஐஓசி நிறுவனம் தெரிவித்துள்ளது. லங்கா ஐஓசியின் திருகோடமலை முனையம் எரிபொருள் நிலையத்திற்கு எரிபொருளை அனுப்ப 24 மணி நேரமும் இயங்கும் என்று நிறுவனம் தெரிவித்துள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக எரிபொருள் விநியோகத்தை முற்று முழுதாக நிறுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இன்று முதல் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கான விநியோக சுவை மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என அறிவித்தல் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்றத்தில் உள்ள அனைத்து கட்சிகளையும் உள்ளடக்கிய அரசாங்கத்தை அமைக்க முன்வருமாறு அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் ஐக்கிய மக்கள் சக்தி அழைப்பு விடுத்துள்ளது. தனிப்பட்ட அரசியல் பாகுபாடுகளை களைந்து அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டிய தருணம் இது என்றும், ஜனநாயக ரீதியில் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் செயலாளர் நாயகம் ரஞ்சித் மத்துமபண்டார் வலியுறுத்தியுள்ளார். அரச தலைவர் கோட்டாபய ராஜபக்சே இலங்கை ராணுவ தலைமையகத்திற்கு மாற்றப்பட்டதாக இந்திய செய்தி சேவை தகவல் வெளியிட்டுள்ளது. அரச தலைவர் மாளிகையிலிருந்து வெளியேறிய கோட்டாபய ராஜபக்சே ராணுவ தலைமையகத்தில் தஞ்சமடைந்திருக்கலாம் என கூறப்படும் நிலையில் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கை அரசாங்கத்தின் உயர்மட்டத்தை கோடிட்டு இந்திய செய்தி சேவை இந்த செய்தியை வெளியிட்டுள்ளது. இலங்கையின் எதிர்கால அரசியல் செயற்பாடுகள் தொடர்பான தீர்மானம் மிக்க கட்சித் தலைவர்கள் கூட்டம் ஒன்று நாளை இடம்பெறவுள்ளது. சபாநாயகரும் மஹிந்த ஜாபா அபேவர்த்தன தலைமையில் நாளை முற்பகல் இந்த கூட்டம் இடம்பெறவுள்ளது. பதில் அரசு தலைவர் ஒருவரை நியமித்தல் மற்றும் சர்வகட்சி அரசாங்கத்தை உருவாக்குதல் என்பன தொடர்பில் நாளைய தினம் நடைபெறவுள்ள கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் ஆராயப்படவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நேற்று இரவு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே திருவரும் 13 தேதி தான் பதவி விலகவுள்ளதாக உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சர்வகட்சி அரசாங்கம் அமைக்கப்பட்டு பெரும்பான்மை பலத்தை அறிவித்ததன் பின்னர் பிரதமர் பதவியிலிருந்து தான் விலகவுள்ளதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளார். குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, அதுவரை நாட்டின் விவகாரங்களை முன்னெடுத்துச் செல்ல பிரதமராக பணியாற்றுவேன். இன்று இலங்கையில் எரிபொருள் பிரச்சினையும் உணவு பற்றாக்குறையும் ஏற்பட்டுள்ளது. அதற்காக உலக உணவு அமைப்பின் தலைவர் இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடன் சில முக்கிய விடயங்கள் குறித்து கலந்துரையாட உள்ளோம். அது கட்டாயமாக வெற்றி அளிக்கும் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். இதேவேளை ரணில் விக்ரமசிங்கவின் உத்தியோகபூர்வ இல்லமானது நேற்றைய நாளில் போராட்டக்காரர்களினால் தீ வைத்து எரிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. இன்று முதல் மீண்டும் ஆரம்பமாகும் பெட்ரோல் டீசல் விநியோகம். அனைத்து கட்சி அரசாங்கத்தை அமைக்க சஜித் தரப்பு அழைப்பு. கோட்டாபய அங்கிருக்கிறார். வெளிநாட்டில் இருந்து கிடைத்த தகவல். பரபரப்பான நிலையில் இலங்கை, நாளை தீர்மானம் மிக்க கூட்டம். ரணில் வெளியிட்ட விசேட அறிவிப்பு.